வணக்கம் முத்துநகர் மீனவன். நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம்னா, மாமாவோட தான் வந்திருக்கிறோம். சிலுவைப்பட்டிக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து நண்டு பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ நண்டு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டாங்க மாமா வீடியோ போடுங்கன்னு. அதான் நம்ம இன்றைக்கி வந்து மாமா நண்டு பிடிக்க பதிவிடுறோம். பாருங்கள் எப்படின்னு. இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளப்பெருக்க தண்ணி வந்து வெள்ளப்பெருக்காக இருக்குது. இப்போ மாமா பேசுவாங்க. இன்றைக்கி நண்டு பிடிக்க வந்திருக்கோம். நிறையா பேர் கேட்டாங்களே என்னை என் வீடியோ போட சொல்லி. இன்னைக்கு வந்திருக்கோம். எவ்வளோ நண்டு பிடிக்க வேண்டும் தெரியல. பிடிச்ச பிறகு தான் பார்க்கணும். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி வெள்ளமாக இருக்குது. இன்னொரு அரை மணி நேரம் கழித்து தான் கடலுக்குள்ள இறங்குவேன். தண்ணிக்கலாம் இறங்கி பிடிப்பேன், நண்டு பிடிப்பேன். பேரவை பேசிக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ முழுசாக பாருங்கள். நான் நண்டு பிடிக்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்த உடனே இங்கே தான் இறங்கி இங்கேருந்து தான் பார்த்துக்கிட்டு அப்படி நண்டை பிடிச்சிட்டு அங்கே வரைக்கும் போவேன். போயிட்டு மறு திருப்பி அப்படி கூடி வரதுல அந்த பக்கம் பார்ப்பேன். அந்த பொக்கு நிற்கலான்னு பார்ப்பேன். இங்கே நண்டு தான் இறங்கி போவேன். இப்போ இந்த வந்து இப்போ தான் இறங்கியிருக்கேன். பார்க்க நண்டுக்கு பார்த்துக்கிறேன். ஓசை தூக்கி வெளியே போட்டிங்களோ? ஆமாம். இதில் ஒரு ஓசை போட்டிருப்பாங்க மாமா எப்போவுமே. அந்த ஓசில் ஒரு சின்ன நண்டு எப்படியும் கிடச்சிரும். ஏன் வெளியே போட்டிங்க? அன்னைக்கு அடுத்து போட்டேன். அப்படியே தடைக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து பெரிய நண்டுலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டாது. பொடி நண்டுகள் தான் இங்கே அதிகமாக கிடக்கும். பெரிய நண்டுகள்லாம் அந்த சைடு போகணும். இந்த இடத்துல தேடி பார்த்தோம். இந்த இடத்துல நண்டு இல்லை. இப்போ அதான் செய்தி பக்கத்தில் ஒரு இடத்துல தேடி பார்த்துட்ருக்காங்க. ஒரு நண்டு மாட்டுச்சு, சின்ன நண்டு. அது மிஸ் ஆகி போயிடுச்சு. பொந்தில் தான் இருக்கும் நினைக்கிறேன். என்னம்மா என்னது? ஒன்றும் இல்லையா? ஒரு பொந்து கிடக்கு. இப்போ இந்த பொந்துக்குள்ள கையை ஓட்டி பார்க்க போகிறேன். பார்த்து நண்டு இருக்கான்னு பார்த்து சொல்லுவேன். தெரியுதா மாமா எதுவும்? கையை கடிச்சிட்டா? ஆமாம் மாமா, கையை கடிச்சிட்டு ஒரு காலை வந்து அது விட்டுருச்சு. சின்ன நண்டு. கத்தி வச்சு யூஸ் பண்ணுங்க மாமா, கத்தி யூஸ் பண்ணுங்க. நண்டு வெளியே ஓடிடாம சார். கையை கடிச்சிட்டு ஒரு காலை விட்டுடுச்சு. பொடி நண்டு. ஒரு காலை ஏன் கீழே போட்டீங்க? ஒரு காலை எங்க வேணுமா? ரெண்டு காலையும் ஒடிச்சிட்டு கைய கடிச்சிட்டு ரெண்டு காலையுமே வச்சு காலை ஒடிஞ்சிட்டு இதெல்லாம் வீட்டு குழம்புக்கு தான். குழம்புக்கு தான் கொண்டு போகணும். சரி மாமா, காலோட இருந்துச்சுன்னா இந்த நண்டையை நான் வாங்க தான் செய்வாங்க. வாங்குவாங்கண்ணா? ஆமாம். இப்போ ரெண்டு கையை ரெண்டு காலையும் வச்சு கையை கடிச்சிட்டு நான் அது காலை கடித்து நசிக்கிட்டேன். இந்த காலை தேவைப்படாது. சரி, எதுக்கும் எடுத்து கொண்டு போமா, குழம்புக்கு ஆகும். சரி சரி மாமா. அடுத்ததில் பொந்து கிடையாதுல்ல? அங்கிட்டு தான், அங்கிட்டு தான் பொந்து கிடக்கு. இந்த ஒரு பொந்தில் இந்த ஒரு நண்டு இருந்திருக்கு. நான் அங்கிட்டு பொந்து கிடக்கும், அதை போய் பார்ப்போம். ம், சரி.
பாத்து இதுல ஆக்கு நிறைய இருக்கும். ஆமா அங்கட்டு தேடி பார்த்தேன், ஒரே ஒரு சின்ன நண்டு பாப்பிச்சு ஒரு பந்தல அங்கட்டு பார்க்க, இந்த இந்த பந்தல பார்க்க இருக்கான்னு பாத்துக்கிறேன். பொந்தனை மூடி இருக்குனே மாமா. தெரியுதா? இல்லை பார்த்துக்கலாம். மாமா கை விட்டு பார்க்குறாங்க, இப்போ தெரிஞ்சிடும் இருக்கா இல்லையான்னு. ஐயோ ஓட்டப்பா, நான் காலை பிடிச்ச காலை ஒடிச்சு விட்டு ஓட்டு. அப்போ கொஞ்சம் பெருசாகுது மாமா. கொஞ்சம் பதினெண்டு கால் என்ன காலை காலை ஒடிச்சு விட்டு ஓடிட்டு காலை பிடிச்சிட்டேன் ஓடி போயிட்டு. இன்னைக்கு என்ன லக்கு இல்லையா? என்னன்னு தெரியலையா சார். இப்போதான் ஒன்று தட்டிச்சு அதுவும் ஓடி போயிட்டு எங்கிட்டு ஓடிச்சுன்னு தெரியலையா. இப்போதான் ஒரு நண்டு பிடிச்சிருக்கேன். பெரிய நண்டா? ஆ சாய்ஸ் நண்டு தான், 100 கிராம் இருக்கும். மூணாவது நண்டு, ஒரு நண்டு ஓடிட்டாங்க நிக்கல வச்சு. சரி சரி, இது மூணாவதாக பிடிச்சிருக்கேன். களி நண்டு தானா? களி நண்டு தான். சரி, இன்னும் இன்னைக்கு நண்டு பூரா கடலுக்குள்ள இறங்கிட்டு நினைக்க நண்டை தட்ட மாட்டேங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்களா. அங்கேருந்து தடைத்து வரேன், இப்போ தான் ஒன்று பிடிச்சிருக்கேன். கயிறு இருக்கா? கயிறு பார்க்கணும், ஒரு கயிறு இருக்கணும். கயிறு அவசரத்துக்கு தான் கிடைக்காது. எப்படி வருதுன்னு பாரு. என்ன மாமா கட்ட முடியா? ஏன் இந்த சகதியா இருக்கான தெரிய மாட்டேங்க. அந்த கயிறு செட் ஆமாம், இது மேலே வைங்க. இப்போ பிடிச்ச நண்டு இது, இதுதான் கிடச்சிருக்கு. இன்னும் அடுத்தாப்புல அங்கிட்டு பார்க்கணும் கிடைக்கா நண்டு. இந்த மழை பெஞ்ச தண்ணினால நண்டு கடலுக்குள்ள இறங்கிட்டு போல. தண்ணி இந்த ஓடுதில் ரொம்ப வேகமா நண்டு இழுத்து இழுத்து விட்டு போயிட்டு போல. காலை காட்டுங்களாம்மா. சரி, அதை உள்ள வச்சுருங்க, ஏன்னா ஓடிடும் அந்த நண்டு. ஆமாம் ஓடிடும். அதுக்குள்ள இது ஒரு நண்டு பிடிச்சேன், காலை ஒடிச்சு விட்டு ஓடிட்டு. அந்த ரெண்டு கால் மாமா, இன்னும் ரெண்டு கால் அது அந்த உள்ள இருக்கு. பொடி நண்டு நிறைய பிடிச்சிருக்கீங்களோ? இந்த உள்ள இருக்கு, பொந்துக்குள்ள இருக்கு. கடிக்கு, கையை கடிக்கு. பெருசா? சைஸ் நண்டு தான்.
மாமா இது சைஸ் நண்டா இது ஆக்கா அதுக்கு கால எடுத்து வச்சு வர முடியல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு பாத்து பாத்து மாமா பேசுங்க அப்படியே இந்த இப்போ நண்டு பிடிச்சிருக்கேன் பொந்தில் இந்த இப்போ எடுத்து காட்டுறேன் அதுக்கும் ஒத்த கால் தான் இருக்குல்ல கண்ணா நண்டு கண்ணா நண்டா உறஞ்சிட்டா ஒரு கால் இல்லை ஒரு காலோட தான் இருக்குதா நோட்டு பார்க்கணுமா கழுவிக்கோங்க மாமா முதல்ல சரியாக கடிக்க தெரிஞ்சப்பா நாங்கள் முடிச்சுட்டு அந்த பொந்தில் போய் பார்க்கலான்னு போகும்போது மாமா சைடில் உள்ள பொந்தையே தேடி பார்த்துட்டு இருந்தாங்க விட்ட பொந்தை பார்க்கும்போது தான் இதில் ஒரு நண்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏதோ இன்றைக்கி மாமாவுக்கு வந்து குழம்புக்கு தான் இதுவரை தேடி இருக்கு மாமா காலை உடச்சிட வேண்டியதானே குழம்பு தானே பட போறியே காலை ஒடிச்சா வீட்டுக்கு போகிறதுக்கே ஊழல் ஓட்டினாப்பில் ஆகிடும் சரி சரி கழிக்குவாங்க மாமா மறுபடியும் என்ன தெரியும் இப்போ வந்துருக்கான்னு பார்க்கீங்களோ நண்டு பிடிக்க வந்தோம் இந்த ஒரு நாலு அஞ்சு நண்டு தான் பிடிச்சேன் குழம்புக்கு தான் ஆகும் வீட்டுக்கு குழம்புக்கு கொண்டு போகிறேன் இன்னமே நாளைக்குனா வரமாட்டேன் இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து தான் இங்கிட்டு வருவோம் நண்டுக்கு நான் பிடிச்சது இவ்வளோ தான் ஏன்னா இதே மாதிரி தான் நண்டு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் கிடைக்கும் வேணா இறால் வேணா இன்னொரு ஒரு மாசத்துல வந்துடும் இறால் கழிச்சிருந்தா பொடி இறாலாக இப்போ வந்து பொடி இறால் வந்து பெருக்கி வந்திருக்கு இந்த மழை இதுக்கு சூட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சிருந்தா நல்ல பரிசா இறால் பரு இறால் கருவண்டு இறால் அதாவது டைகர் இறால்னு சொல்லுவாங்க அந்த இறால் இங்க கிடைக்கும் சரி நம்ம போமா அப்படின்னா இந்த இதை காட்டியிருக்கேன் பாருங்க புள்ளி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க